அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். பாவங்கள் செய்யாதவங்க யார் இருக்காங்களா? யாருமே கிடையாது. எல்லாரும் மனிதரும் அவர்களுக்கு உண்டான பாவங்களை செய்து இருக்கிறார்கள். அது பாவமானு தெரியாது, பட் அந்த மாதிரி செயல்களை எல்லாருமே செஞ்சுருப்பாங்க. புராணங்கள் இதிகாசங்களில் பாவங்கள் செய்தால் தவறு, மனித வாழ்க்கை தவறு, பாவங்கள் செய்யக்கூடாதுன்னு போதிக்குது. ஆனால் என்னென்ன பாவம்னு, இது இது பாவம், இது இது பாவம் இல்லை, அப்போ பாவம் எதுன்னு செஞ்சு தெரிஞ்சிட்டா அந்த பாவங்கள் செய்யாமல் இருக்கலாம் இல்லையா? அதை பற்றி தான் இன்றைய பதிவு இருக்கிறது. எது எது பாவம் அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நம்ம காண்போம். மேக்சிமம் இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாவ செயலை செய்யாமல் இருக்கிறது புத்திசாலித்தனம். அதை என்னென்ன லிஸ்ட்னு பார்க்கலாம். நல்லோர் மனதை நடுங்கச் செய்தல் கூடாது, முதல் பாவம். நல்லோர் மனதை நடுங்கச் செய்தல் கூடாது. ரெண்டாவது, வலியை வளக்கிட்டு மானம் கெடுத்தல் கூடாது. மூன்றாவது, தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்துதல் கூடாது. நாலாவது, கலந்த சிநேகிதரை கலகம் செய்தல் கூடாது. ஐந்தாவது, மனம் ஒத்த நட்புக்கு வஞ்சம் செய்தல் கூடாது. ஆறாவது, குடிவரி உயர்த்தி கொள்ளை அடித்தல் கூடாது. ஏழைகள் வயிறு எரிய செய்தல் கூடாது. தர்மம் பாராது தண்டம் செய்தல் கூடாது. மன்றோரம் பேசி வாழ்வழித்தல் கூடாது. உயிர்கொலை செய்தோருக்கு உபகாரம் செய்தல் கூடாது. களவு செய்தோருக்கு உளவு செய்தல் கூடாது. பொருளை இச்சித்து பொய் சொல்லுதல் கூடாது. ஆசை காட்டி மோசம் செய்தல் கூடாது. வரவு போக்கொழிய வழியடைத்தல் கூடாது. வேலையிட்டு கூலி உரைத்தல் கூடாது. பசித்தோர் முகத்தை பாராது இருத்தல் கூடாது. இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்பது கூடாது. கோல் சொல்லி குடும்பம் குலைத்தல் கூடாது. நட்டாற்றில் கையை நழுவி விடல் கூடாது. கலங்கி ஒளிந்தோரை காட்டி கொடுத்தல் கூடாது. கற்பழித்தவனை கலந்திருத்தல் கூடாது. இதெல்லாம் வந்து பாவங்கள் பட்டியல வந்துக்கிட்டு இருக்கு. பாவம் இதோட முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் அது இன்னும் தொடருது. எத்தனை பாவம் தான் இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். காவல் கொண்டிருந்த கண்ணியை அழித்தல் கூடாது. கணவன் வழி நிற்போரை கற்பழித்தல் கூடாது. கர்ப்பம் அளித்து கழித்திருத்தல் கூடாது. குருவை வணங்கி கூசி நின்றல் கூடாது. குருவிற்கு காணிக்கை கொடுக்க மறத்தல் கூடாது. கற்றவர் தம்மை கடுகெடுத்தல் கூடாது. பச்சை கூண்டில் பதைக்கி அடைத்தல் கூடாது. கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தல் கூடாது. இன்சுவை உண்டு உடல் உளத்தல் கூடாது. கல்லும் நெல்லும் கலந்து விட்டல் கூடாது. அன்புடையோருக்கு துன்பம் செய்தல் கூடாது. குடிக்கின்ற நீருள்ள குளம் தூர்த்தல் கூடாது. வெயிலுக்கு நிழல் தரும் மரத்தை அழித்தல் கூடாது. பகை கொண்டு அயலோர் பயிரளித்தல் கூடாது. பொது மண்டபத்தை இடித்தல் கூடாது. ஆலயக்கதவை அடைத்து வைத்தல் கூடாது. சிவனடியாரம் சினம் கொள்ளுதலும் கூடாது. தவம் செய்வோரை தாழ்வு செய்தல் கூடாது. சுத்த ஞானத்தை கிண்டல் செய்தல் கூடாது. தாய் தந்தை சொல்லை தட்டி நடத்தல் கூடாது. தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைத்தல் கூடாது. ஆக இந்த மாதிரி நாம் சொன்ன விஷயங்கள்லாம் பாவத்தின் பட்டியலில் வருது. இந்த செயல்களை மேக்சிமம் செய்யாமல் இருக்கிறது புத்திசாலித்தனம். அதனால தான் பாவத்திலேருந்து விடுபட்டு மனித வாழ்வு ஒரு நல்ல செயலுக்கு போக முடியும். எல்லாருமே பாவம் பண்ணுறாங்களான்னு கேட்டால் மனிதனாக பிறந்த எல்லாருமே பாவம் பண்ணுறாங்க. ஆனால் இதுதான் பாவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இந்த செயலை செய்யாமல் இருக்கிறதா மிகப்பெரிய புண்ணியம். எதுக்கு செய்கிறீங்க? செய்யாமல் இருந்தால் நல்லது தானே? பாவத்தை தவிர்த்து அறத்தை வளர்ப்போம். பொதுவாக யாருடைய மனசையும் நோக வைக்காமல் இருந்தாலே பெரிய புண்ணியம். யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது. யாரையும் டிஸ்டர்பாக நினைக்காதீங்க. யாரையும் வதைக்காதீங்க. நான் சொன்ன எத்தனையோ விஷயங்கள், 42-43 விஷயங்கள் வருது. இந்த 42 விஷயங்கள் பாவம்னா இதுக்கு மேலே இருக்கலாம். நமக்கு கிடைச்சது இவ்வளோதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்களை நம்ம தவிர்த்தாலே பாவங்கள் செய்யாமல் இருக்கும் அப்படிங்கிற கண்டிஷன் நமக்கு வந்துடும். ஸோ பாவத்தின் பட்டியலிலிருந்து நாம் விலகி நின்றோம்னா நம்ம செய்கிற செயல்களையாகவும் நல்ல செயலாகவும். பாவங்கிறது தெரியாது, ஆனால் என்ன தான் யோசிச்சுட்டு இருந்தாலும் அந்த சமயத்தில் மறந்து அந்த செயலை செஞ்சிட்றோம். இதை மனப்பூர்வமாக ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த செயலை செய்யக்கூடாது, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வு எல்லாத்துக்கும் வேணும். பாவத்தை செய்யாதீங்க. நல்ல விஷயங்கள் கிடைக்கலாட்டானாலும் கண்டிப்பாக கிடைக்கும். பாவத்தை செஞ்சு அந்த நல்லதையும் கெடுத்துக்காதீங்க. நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில்
வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டிங்கன்னா நான் போடும் அனைத்து ஆடியோக்களும் வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.